தமிழ் உறவுகள் அத்தனைவிற்கும் வணக்கம். சீமான் தம்பிகளை சங்கிகளோடு அடையாளப்படுத்திய ஊடகவியலர் மாதேஷ் இந்த தலைப்பில் தான் இந்த காடலிட்ட பேசுகிறக்கோ. அதாவதுங்க, ஊடகவியலர் மாதேஷ் வந்து தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தாரு. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, சங்கிகளுடைய ட்விட்டர் ஐடியெல்லாம் போட்டு அதனோட உடனே விழி தமிழ் வலியுறுத்தி நடத்தக்கூடிய பிரியகுமார் அவருடைய ஐடியை இணைத்து, அதுக்கப்புறம் தென்னகம் விஷ்ணு அவருடைய ஐடியை இணைத்து, இவங்க எல்லாருமே ஒரே கட்சியை மட்டுமே டார்கெட் பண்ணுறாங்க. வேற வேற சித்தாந்தம் பேசினாலும் ஒன்று குடிக்கிறாங்க, ஒரே குரூப்பாக இருக்குமோ இவங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, இதுக்கு வந்து தலைமை வந்து கிஷோர் கே சுவாமியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதாவது வழக்கம் போல இந்த திமுக பண்ணுவாங்கள, நாம் தமிழர் கட்சி பாஜக உடைய பி டீம் என்று, அதே தான் ஊடகவியலர் மாதேஷ் வந்து தனது ட்விட்டர் பக்கத்தில் சங்கிகளோடு தம்பிகளுடைய ஐடியா இணைச்சு போட்டு இவர்களெல்லாம் ஒரே தலைமையின் கீழ் செயல்படுறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருக்காரு. இதற்கு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளத்தில் பலர் தங்களது கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க. அதில் தமிழன் சத்யா என்ற நண்பர் வந்து, என் சகோதரர்கள் பிரியகுமார் தென்னகம் விஷ்ணு இருவருமே தமிழ் தேசிய அரசியலை பேசி திமுக பாஜக இரண்டையுமே சம அளவில் எதிர்ப்பவர்கள், திமுக திருட்டு புரட்டுகளை சுட்டிக்காட்டாத நீ இருவரையும் சங்கி கிஷோருடன் இணைத்து அவதூறு பரப்புவதிலே சமநிலை நெறியாளர் அல்ல, அறிவாளை வாடகை வாயினு ஒத்துக்கிற அப்படின்ற மாதிரி தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல மார்க் என்ற சகோதரர் வந்து, இன்றைய நாளுக்கு அண்ணன் 200 மற்றும் 2 உறுதி செய்து விட்டதாக உணர்கிறார், சவுக்கிடம் தன்னை முட்டு கொடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டாம் என்று மன்றாடிய நடுநிலை என்று தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல தம்பி என்ற சகோதரர் வந்து, இந்த ஊடகவியலர் மாதேஷ் செந்திலே இந்த ரெண்டு முட்டாபீஸுகளும் நடுநிலை நக்கிகள்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு கட்சிக்கு மட்டும் முட்டித்தேய முட்டு முட்டு கொடுக்குறாங்க, ஒரே குரூப்பா இருக்குமோ அதுல என்ன சந்தேகம், அறிவாலயே எச்ச சொத்துக்கு அலையிற கூட்டம் தானே இவனுங்க அப்படின்ற மாதிரி தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல உடனே விழி தமிழ வலியொலி நடத்தக்கூடிய பிரியகுமார் அவர்கள், மனசாட்சியோட சொல்லுங்க மாதேஷ் அண்ணா, இங்க பிஜேபியை வளர்ப்பது யாரு உங்களுக்கு தெரியலன்னா சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர் மணி சார் கிட்ட கூட கேளுங்க, அது கூட வேணா இந்த டிஎம்கே ஆட்சி முடியும் போது 2021 பாஜக வளர்ச்சியை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா வளர்த்து விட்ட திருடனை கண்டுபிடிச்சலாம் என்று தனது சிறுபடி பதில கொடுத்திருக்காரு. முக்கியமா ஊடகவியலர் மாதேஷ் அவர்கள் வந்து சங்கிகளோட தம்பிகளை வந்து இணைத்து பேசியிருக்காரு. இதனை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற தகவலை பெற நமது இன விடுதலை வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.